இரண்டாவது கர்நாடக போர் சரிங்களா, இரண்டாவது கர்நாடக போரு. இரண்டாவது கர்நாடக போரை பொறுத்த மட்டும் சரிங்களா, அந்த செகண்ட் கர்நாடக போரை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் கர்நாடக போர்ல வந்து வாரிசுரிமை போர் எங்க நடந்ததுனால இங்க யுத்தம் நடந்துச்சு. யா சூப்பர், ஆஸ்திரியா, ஆஸ்திரியா சரியா. ஆனா இங்க பொறுத்த மட்டும் இங்க வந்து என்ன நடக்கு, இங்கேயும் வாரிசுரிமை போர் தான், ஆனா எங்கேயும் எங்கேயும் வாரிசுரிமை போர் நடக்கு, ஹைதராபாத்லயும் இன்னொன்னு வந்து என்னன்னா கர்நாடகாலையும் வாரிசுரிமை போர் சரிங்களா, ஹைதராபாத்லயும் கர்நாடகாலையும் வாரிசுரிமை போர். தமிழ்ல எழுதி போடவா இங்கிலீஷ்ல எழுதி போடவா? இங்கிலீஷ் ரைட், சரி ரெண்டுலயுமே எழுதி போடுதேன் சரிங்களா, தமிழ்ல எழுதி போடுதே இங்கிலீஷ்ல எழுதி போடுதேன். சோ இந்த ஹைதராபாத்ல வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில வாரிசுரிமை போர் நடக்குன்னா முசாஃபர் ஜங், யாருமே எழுதக்கூடாது, கவனிக்கணும் சரிங்களா, எழுதக்கூடாதுமா, எழுதினீங்கன்னா உங்களுக்கு டெபுட்டி கலெக்டர் போஸ்டிங் கிடைக்காது. முசாஃபர் ஜங் வெர்சஸ் நாசிர் ஜங், முசாஃபர் ஜங் வெர்சஸ் நாசிர் ஜங் சரிங்களா, முசாஃபர் ஜங்குக்கும் நாசிர் ஜங்குக்கும் அதே மாதிரி கர்நாடகால வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில வந்து வாரிசுரிமை போறேன்னா சந்தா சாஹிப்பு, சந்தா சாஹிப் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல யார் வந்துருவா, யாருப்பா வருவா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல, யா நைஸ் அன்பருதீனு சரிங்களா, அன்பருதீனு, அன்பருதீனு அன்பருதீன். அன்பரு சரியா, சரி. அதே மாதிரி ஹைதராபாத்ல முசாஃபர் ஜங்குக்கும் கர்நாடகால சந்தா சாஹிப்புக்கும் யார் சப்போர்ட் பண்ணிருப்பான், பிரெஞ்சுக்காரன் சப்போர்ட் பண்ணிருப்பானா ஆங்கிலேயன் சப்போர்ட் பண்ணிருப்பானா? யா சூப்பர் சூப்பர் தனலட்சுமி தீபா. சோ யாருன்னா பிரெஞ்சுக்காரன், பிரெஞ்சுக்காரன். அதே மாதிரி இங்க கீழே ஹைதராபாத்ல நாசிர் ஜங்குக்கும் கர்நாடகால அன்பருதீனுக்கும் யார் சப்போர்ட் பண்ணானா பிரிட்டிஷ் சரிங்களா, யார் சப்போர்ட் பண்ணானா பிரிட்டிஷ். இது அப்படி நச்சுன்னு எழுதிக்க, நான் எழுதி போட்ட மாதிரியே நீட்டா எழுதிக்கமா, நான் எழுதி போட்ட மாதிரி நீட்டா எழுதிக்க, ஒரு அவசரம் இல்ல, பொறுமையா எழுதுங்க போதும். யா நோட்டடா, ஓகே ஃபைன் சூப்பர். இப்ப நான் சொல்ற விஷயத்தை வந்து நீட்டா கவனிச்சுக்கேன், நமக்குடைய விஷயத்தை நீட்டா கவனிச்சுக்கேன். சோ வந்து ஹைதராபாத்ல ரெண்டு பேருக்கு நடுவுல வாரிசு நினைப்போம், யாருக்கும் யாருக்கும்னா வந்து நம்ம முசாஃபர் ஜங்குக்கும் நம்ம நாசிர் ஜங்குக்கும் இடையே வாரிசுரிமை போர் நடக்கு. முசாஃபர் ஜங்குக்கு சப்போர்ட்டா பிரெஞ்சு காரணிக்கும், அதே மாதிரி சந்தா சாஹிப்புக்கும் அன்பளிதருக்கும் இடையே வாரிசுரிமை போர் நடக்கு, அங்க சந்தா சாஹிப்புக்கு சப்போர்ட்டா பிரெஞ்சு காரணிக்கும். இந்த ஹைதராபாத்லயும் சரி கர்நாடகாலையும் சரி யார் வின் பண்ணுதானா, இந்த பிரெஞ்சுக்காரன் சப்போர்ட் பண்ணத முசாஃபர் ஜங் வந்து ஹைதராபாத்ல வின் பண்ணிருந்தாப்ல, அதே மாதிரி பிரெஞ்சு சப்போர்ட் பண்ண சந்தா சாஹிப்பு வின் பண்ணிருந்தாப்ல. சோ வந்து ஆட்டோமேட்டிக்கா நாசிர் ஜங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஹைதராபாத்ல நாசிர் ஜங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான். சோ வெள்ளக்காரனுக்கு ஆதரவாயாட நீங்க நிக்கீங்க சொல்லி போட்டு ரெண்டு மிதி மிதிச்சு நம்ம நாசிர் ஜங்க போட்டு தெளியாச்சு சரியா. அதே மாதிரி அன்பருதீன் சரிங்களா, நம்ம அன்பருதீனை வந்து கொன்னாங்களா இல்லையா, அன்பருதீனையும் கொன்னாங்களா இல்லையாப்பா, எஸ். சோ அந்த அன்பருதீனையும் என்ன செஞ்சாச்சு, போட்டு தள்ளியாச்சு, அன்பருதீனையும் போட்டு தள்ளியாச்சு சரியா. அந்த அன்பருதீனையும் என்ன செஞ்சிட்டாங்க, போட்டு தள்ளிட்டாங்க சரிதானா, அவ்வளவுதான் போட்டு தள்ளிருப்பாங்க. சோ போட்டு தள்ளப்பட அந்த அன்பருதீனுக்கு ஒரு பையன் இருக்கான், இந்த அன்பருதீனோட பையன் பேர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா முகமது அலி, இந்த அன்பருதீனோட பையன் பேர் என்ன பாத்துட்டீங்கன்னா முகமது அலி சரிங்களா. இந்த அன்பருதீனோட பையன் பேர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா முகமது அலி சரிதானா. சோ அப்ப இந்த பிரெஞ்சுக்காரன் என்ன செய்தான், அப்பனை மட்டும் போட்டு தள்ளினது காணாது சொல்லி அவனோட பையனும் பிற்காலத்துல பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி தோணி என்ன செய்தான், முகமது அலியும் போட்டதுல என்ன செய்தான், முயற்சி பண்ணதான் சரிதானா.
அப்ப இந்த முகமது அலியை பொறுத்த வரைக்கும் சரியான பயம் தான் கூடுங்க. சரியா நம்ம என்ன செஞ்சோம்னா அப்படியே இந்த முகமது அலி ஓடி போறான். ஓடி போய் வந்து எங்க ஒளிஞ்சுக்கிடுதாம்னா, நல்லா கவனிச்சுக்க, யாரும் எழுத வேண்டாம், திருச்சி மலைக்கோட்டையில ஒளிஞ்சுக்கிடுதான். எங்க? திருச்சியில உள்ள ஒரு மலைக்கோட்டையில ஒளிஞ்சுக்கிடுதான். சரியா, திருச்சியில மலைக்கோட்டை இருக்கா இல்லையா ராஜா? எஸ், ஓகே. சோ வந்து இந்த திருச்சியில உள்ள மலைக்கோட்டையில நம்ம முகமது அலி ஒளிஞ்சுக்கிடுதாப்ல. சோ வந்து சுத்தி பிரெஞ்சு படைகள் வந்து இந்த மலைக்கோட்டையை அப்படி சூழ்ந்துருது. எப்படி சுத்தி பிரெஞ்சு படைகள் இந்த மலைக்கோட்டையை என்ன செஞ்சிருது? அப்படி சூழ்ந்துருது. சரி, இப்ப முகமது அலியை யாரு காப்பாத்தணும்னு நினைப்பா? இந்த முகமது அலியை யாருப்பா காப்பாத்தணும்னு நினைப்பா? உங்க ஊருக்கா? சூப்பர் அம்சிகா. வெள்ளக்காரன் காப்பாத்துன்னு நினைப்பானா? சோ மிஸ்டர் வெள்ளை வந்து நம்ம முகமது அலியை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கும். ஆனா வெள்ளக்காரனுக்கு லேசா அள்ளு விடுது. இப்ப நம்ம போனோம்னா பிரெஞ்சுக்காரன் நம்மளை வந்து நைய புடைச்சு எடுத்துலாம். யாருனா ஆல்ரெடி வந்து கர்நாடகாலையும் நைய புடைச்சு எடுத்துட்டான், ஹைதராபாத்லயும் என்ன செஞ்சுட்டான், நைய புடைச்சு எடுத்துட்டான். இப்ப நம்ம போனா சரி வராது. ஒரு பிளானிங், ஒரு கமிட்டி மாதிரி கூடுதாங்க யார், நம்ம வெள்ளக்காரங்க எல்லாம். அதாவது நம்ம எப்படியாவது முகமது அலியை காப்பாத்தியே தீரணும். ஆனா நம்ம திருச்சிக்கு மலைக்கோட்டைக்கு போனா அப்படியே திருச்சியோட வச்சு அந்த மலைக்கோட்டையோட நம்மளை சமாதி பண்ணிடுவாங்க. சோ நம்ம எப்படி காப்பாத்தோம் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளக்காரன் வாரம். அந்த வெள்ளக்காரன் தான் வந்து யாரு பாத்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ். சரிங்களா, ராபர்ட் கிளைவ் வெள்ளக்காரன் வந்து என்ன சொல்லுதாம்னா, மாப்பிள்ள நம்ம ஈஸியா காப்பாத்திடலாம், சப்ப வேண்டாம், சால்ட் வாட்டர், நம்ம என்ன செய்யலாம்னா ஆல்ரெடி நம்ம போய் ஆர்காட போய் அட்டாக் பண்ணும். ஆர்காடு ஆல்ரெடி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா, நம்ம பிரெஞ்சுக்காரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. என்னது? நம்ம பிரெஞ்சு பீப்புள்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம ஆர்காட போய் அட்டாக் பண்ணும் போது இங்க இருக்க பிரெஞ்சு படைகள் எல்லாம் எங்க வந்துடும்? அப்படியே ஆர்காட நோக்கி வந்துடும். உடனே நம்ம கடகடன்னு ஓடி போய் திருச்சி மலைக்கோட்டையில உள்ள முகமது அலியை காப்பாத்தி ஒரு சின்ன ஐடியாவை வந்து நம்ம ராபர்ட் கிளைவ் கொடுக்காப்ல. அதே மாதிரி வெள்ளக்காரன் வந்து ஆர்காடு அட்டாக் பண்ணுதான், இந்த திருச்சி மலைக்கோட்டையை சுத்தி உள்ள படைகள் ஃபுல்லாம் அப்படியே ஆர்காடுக்கு ஓடி போகுது. இந்த வெள்ளக்காரன் ஃபுல்லாம் அப்படி நைஸ் போல உள்ள வந்து இந்த திருச்சி மலைக்கோட்டையில உள்ள முகமது அலியை காப்பாத்திடலாம். சரியா, இந்த ஐடியாவை போட்டு கொடுத்தது யாரு? இந்த ஐடியாவை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது யாருதான்? சோ ராபர்ட் கிளைவ். சோ ஆகவே ராபர்ட் கிளைவ் என்பவர் ஆர்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஹீரோ ஆஃப் ஆர்காடு என்று அழைக்கப்படுகிறார். சரிதானா கதை மக்களே? கதை புரிஞ்சுதான்? நைஸ், சூப்பர், கிளியரா இருக்கா? ஓகே, மகிழ்ச்சி. சோ இப்ப நீங்க எழுதக்கூடியது வந்து அந்த இரண்டாவது கர்நாடக போருடைய உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கையின் மூலமாக அந்த இரண்டாவது கர்நாடக போர் முடிவுக்கு வரும்னா, பாண்டிச்சேரி ஒப்பந்தம். சரிங்களா, பாண்டிச்சேரி ஒப்பந்தம். அதே மாதிரி ஆர்காட்டி நாயகன் என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் கிளைவ். ஆர்காட்டி நாயகன் என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் கிளைவ்.